வணக்கம் இது உங்கள் யூடியூப் தமிழ் சேனல் ஸோ இந்த பக்கத்தில் வந்து ஹிந்தி பேசுவது எப்படி அப்படின்னு நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரிஞ்சிருக்கும் புரியாதவர்கள் எதுவும் தேவைப்பட்டால் கமெண்ட் செய்யுங்கள் நான் அதை சரி செய்து தருகிறேன் இப்போ நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா எப்படி வரவேற்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஸோ அடுத்து வெளியே போகும் பொழுது என்ன நிகழ்வு நடக்கும் அந்த நிகழ்வுக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம் ஸோ இது இல்லாமல் இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது ஸோ நீங்கள் நாங்கள் நான் நீ இந்த மாதிரி சில வார்த்தைகளில் எப்படி நம்ம வந்து அதில் சேர்த்திக்கணும் ஸோ இப்போ மைன் அப்படின்னா நான் மைன் 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 ஏற்கனவே வந்து ஆட்டோ மே ஜாத்தாகும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம் டாக்ஸி மே ஜாத்தாகும் இப்போ இந்த இடத்துல வந்து மைன் ஜாத்தாகும் நான் போகிறேன் மைன் ஜாத்தாகும் மைன் ஜாத்தாகும் மைன் ஜாத்தாகும் நான் போகிறேன் மைன் ஆத்தாகும் மைன் ஆத்தாகும் மைன் ஆத்தாகும் நான் வருகிறேன் ஸோ இந்த ஜாத்தா ஆத்தா ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அர்த்தங்கள் வேறு கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா சுலபமாக இருக்கும் மை ஆத்தாகும் நான் வரேன் மை ஜாத்தாகும் நான் போகிறேன் ஆப் கிதர் ஜாத்தா ஹை நீங்கள் எங்கே போகிறீங்க ஆப் கிதர் ஜாத்தா ஹை ஆப் கிதர் ஜாத்தா ஹை ஆப் கிதர் ஜாத்தா ஹை நீங்கள் எங்கே போயிருங்க இப்போ நான் அப்படிங்கிற வார்த்தை மைன் மைன் கர் ஜாத்தாகும் நான் வீட்டிற்கு போகிறேன் மைன் தூக்கான் ஜாத்தாகும் நான் கடைக்கு போகிறேன் மைன் சினிமா தியேட்டர் ஜாத்தாகும் நான் சினிமா தியேட்டருக்கு போகிறேன் மைன் ஸ்கூல் ஜாத்தாகும் நான் பள்ளிக்கூடம் போகிறேன் மைன் காலேஜ் ஜாத்தாகும் நான் காலேஜுக்கு போகிறேன் இப்போ மை ஜாத்தாகும் நான் போகிறேன் நடுவில் வந்து என்ன செயல் செய்கிறோமோ செய்வேனை அந்த செயலுக்கு உண்டான வார்த்தைகளை மட்டும் அந்த இடத்துல நம்ம சேர்த்திருக்கிறோம் இந்த செயலுக்கு உண்டான வார்த்தை அப்படிங்கும் பொழுது அது மேக்சிமம் நம்ம வந்து ஆங்கிலத்தில் தான் இப்போ சொல்லியிருக்கிறோம் ஸோ நீங்கள் பழக 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 அது எல்லாமே வந்து எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் ப்ராப்பர் ஹிந்தியில் பேசணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே மாற்றிக்கலாம் அது வந்து பின்னாடி வகுப்பில் நீங்கள் பார்த்துக்குங்க உதாரணத்துக்கு வேணால் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம வந்து கல்லூரிக்கு போகிறோம் மை காலேஜ் ஆங்கில வார்த்தை வித்யாலயா விஸ்வ வித்யாலயா ஸோ கல்லூரி யூனிவர்சிட்டி அந்த அர்த்தத்தில் வந்து அது வரும் ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து ப்ராப்பர் தமிழ் ப்ராப்பர் ஹிந்தி வந்து நீங்கள் உடனே இது பண்ணிக்க வேண்டாம் ஆங்கில வார்த்தைகளில் நடுவில் வந்து சுருகி சுருகி பேசுங்க அப்பொழுது வந்து உங்களுக்கு பேச்சு கொஞ்சம் சுலபமாக வரும் ஒரு பேச்சு வந்து உங்களுக்கு மொதல் தங்குதடை இல்லாமல் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் போய்க்குங்க மை ஜாத்தாகும் மை ஸ்கூல் ஜாத்தாகும் பள்ளிக்கூடம் போகிறேன் மை கர் ஜாத்தாகும் நான் வீட்டுக்கு போகிறேன் மை பஸ் ஸ்டாண்டு ஜாத்தாகும் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் மை ரயில்வே ஸ்டேஷன் ஜாத்தாகும் மை பஸ் ஸ்டாண்டுஸே ஆத்தாகும் நான் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வர்றேன் மை ரயில்வே ஸ்டேஷன்ஸே ஆத்தாகும் நான் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வரேன் மை காலேஜஸே ஆத்தாகும் மை காலேஜில் இருந்து வரேன் மை ஸ்கூல்ஸே ஆத்தாகும் நான் பள்ளிக்கூடத்தில் இருந்து வரேன் ஸோ அந்த சே அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன எங்கிருந்து வரீங்க இங்கிருந்து வரேன் இருந்து சே ஸ்கூலில் இருந்து பஸ் நிலையத்தில் இருந்து சே ஸ்கூல்ஸே பஸ்ஸே இப்போ பஸ் ஸ்டாண்டு
ஸோ அந்த சே அப்படின்னா இருந்து விட ஆள் காட்டிலும் அந்த மாதிரி நிறையா வார்த்தைக்கு வந்து இடைச்சொல்களாக அந்த வார்த்தை வரும். நீங்கள் அதை வந்து பின்னாடி வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து ஒரு பேக் இந்த அதாவது இந்த ஒரு 6-7 நாள் முடிஞ்சதுமே அதனுடைய இணைப்பு சொற்களை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ மை ஜாத்தாகும் மை ஆத்தாகும், நீ நான் போகிறேன் நான் வருகிறேன். மை ஜாத்தாகும் மை ஆத்தாகும், எங்கே போகிற எங்கே அப்படின்னு ஒரு வார்த்தை வேணுமா? கஹாம் கஹாம் எங்கே, கஹாம் எங்கே, கஹாம் ஜாத்தாக எங்கே போகிற, நான் அங்கே போகிறேன். மை வஹா ஜாத்தாகும் மை வஹா ஜாத்தாகும் மை வஹா ஜாத்தாகும், நான் அங்கே போகிறேன். நான் எங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன், நான் இங்கே வர்றேன். மை யஹாம் ஆத்தாகும் மை யஹாம் ஆத்தாகும் மை யஹாம் ஆத்தாகும், அதாவது கஹாம் வஹாம் யஹாம் அதாவது ஹெச் சவுண்ட் ஹா சவுண்டில் வந்து நம்ம அதை சொல்லுவோம். ஸோ நீங்கள் பழக பழக இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தானே வந்து வந்துவிடும். ஸோ இந்த வார்த்தைகளை வந்து திரும்ப திரும்ப மனதிற்குள் சொல்லி பழகுங்கள். இதற்கு அடுத்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அடுத்து உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான செய்திகள் அதில் தருகிறேன். எமது யூடியூப் தமிழ் சேனல் பார்க்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. இதுவரை எனது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் உடனே சப்ஸ்கிரைப் செய்து இந்த வகுப்பை ஆதரித்து மென்மேலும் நடைபெற வழி செய்வீர்கள். நன்றி, வணக்கம்.